வணக்கம் மாணவ செல்வங்களே இன்று ஏழாம் வகுப்பு தமிழ் கவிதை பேழையில் அறம் என்னும் கதிர் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடலை போறோம் நுழையும் முன் முதல்ல பார்க்கலாம் மாணவர்கள் கல்வியை மட்டுமல்லாது நல்ல பண்புகளையும் இளமையிலேயே கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் பயனளிக்கும் அறநெறிகளை இளமை பருவத்திலேயே கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத உளவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்குது நூல்வெளியை பார்க்கலாம் இந்த பாடலின் ஆசிரியர் முனைப்பாடியார் அவரது ஊர் திருமுனைப்பாடி இவர் ஒரு சமண புலவர் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு இவர் இயற்றிய இந்த அறநெறிச்சாரம் மொத்தம் இரநூற்றி இருபத்தைந்து பாடல்களை கொண்டுள்ளது நமக்கு பதினைந்தாவது பாடல் பாடமாக வந்திருக்குது ஏன் இதுக்கு சாரம்னு பேர் வந்ததுன்னா அறநெறிகளை தொகுத்து கூறுறதுனால இந்நூலுக்கு பேர் சாரம் இப்போ நம்ம பாடலை பாடலாம் இன் சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக இன் சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன் சொல் களை கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி இன ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் அன்பு நீர் பாய்ச்சி இன ஓர் பைங்கூழ் சிறுகாலை சொல் விளை நாய்தலே வித்தாக விளைநில இதே வித்தாக வன் சொல் களை கட்டு வாய்மை அன்பு நீர்பாய்ச்சி ஓர் பைங்கூழ் சிறுகாலை செய் அன்பு நீர் பாய்ச்சி அரக்கதிரீன ஓர் பைங்கூள் சிறுகாலை செய் இப்ப சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வித்து என்றால் விதை என்று பொருள் ஈன என்பதற்கு பெற என்று பொருள் நிலன் என்றால் நிலம் என்று அர்த்தம் களை வேண்டாத செடி பைங்கூழ் பசுமையான பயிர் வன்சொல் என்பதற்கு கடுஞ்சொல் என்று பொருள் இப்போ பாடலின் பொருளை பார்க்கலாம் இன்சொல் விளைநிலனா நிலனா இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் ஈதலே வித்தாக அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும் வன்சொல் சொல் களை கட்டு என்னும் களையை நீக்க வேண்டும் வாய்மை எருவட்டி உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும் அன்பு நீர் பாய்ச்சி அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும் அறக்கதிர் ஈன அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும் ஓர் பைங்கூல் சிறுகாலை செய் இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும் இதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இன்னொரு தடவை பொருளை பார்க்கலாம் இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும் அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்கணும் வன் சொல் என்னும் கலையை நீக்கணும் உண்மை பேசுதல் என்னும் எருவினை போடணும் அன்பாகிய நீரை பாய்ச்சணும் அப்போது தான் அறமாகிய கதிரை நாம் பயனாக பெற முடியும் இதையெல்லாம் எப்போ இருந்தே செய்யணும் இளம் வயதிலேயே இந்த செயல்களை செய்ய வேண்டும் நன்றி